डियर स्टूडेंट प्लस टू मैथ चप्टर वन एक्सापल वन पॉइंट टू एट द अड स्पीड वि आफ् टी ऑफ ये अट्म टी इज अप्रॉक्सीमेटडीवल टू ए स्वयर प्लस बीटी प्लस सी टी लाइव बिटवी जीरो वन हंड्रेड वेर एंड सीआर कॉन्स्टेंट इट हास् बीन फाउंड दट दीड अट् टीवल टू थ्री टीक अंड टीवल टू नईन செகண்ட்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி த்ரீ அண்டு டூ நாட் எயிட் மைல்ஸ் பெர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஸ்பீட் அட் டைம் டி இக்குவல் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் யூஸ் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க இப்போது அந்த ராக்கெட்டோட ஸ்பீடோட ராக்கெட்டோட அந்த பார்த்து போகிற ஸ்பீடு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க அதாவது விஆப்டி இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து டீயோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க டிசிக்கு த்ரீ டிசிக்குவல் டு நைன் டிசிகல் டு நைன் சாரி டி சிகல் டு த்ரீ டிசிகல் டு சிக்ஸ் டி சீக்குவல் டு நைன் இந்த மூணு வேல்யூஸ்லையுமே இந்த ராக்கெட்டோட ஸ்பீட் என்னவாக இருக்குது அப்படின்னா டிசிக்குவல்டு த்ரீன்னு போது சிக்ஸ்டி ஃபோர்னு இருக்குது டி சீக்குவல் டு சிக்ஸ்ன்னு போது ஒன் தேர்ட்டி த்ரீயாக இருக்குது டிசிக்குவல்டு நைனாக இருக்கும்போது டூ நாட் எயிட் அப்படின்னு இருக்குது ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம டிஇசிக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் ராக்கெட்டோட ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம் விஆர்டிஇசிக்கு வந்துட்டு எயிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி இது வந்து ராக்கெட்டோட ஸ்பீடோட அந்த எக்ஸ் ஸ்பீடோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ டி சீக்குவல் டு த்ரீ அப்படின்னா அதோடய ஸ்பீடு வந்து சிக்ஸ்டி ஃபோர் இப்போ நம்ம த்ரீயை இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி விஆப் த்ரீ சீக்கல்டு நைன் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு கிடச்சிரும் அடுத்தது ஆஃப் சிக்ஸ் அப்படின்னும் போது தேர்ட்டி சிக்ஸ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் சி அதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீனு கிடைக்கிது ஆஃப் த்ரீ வி விஆப் நைன்ஸ் இக்குவல்ட்டு இப்போ இங்கே வந்து டிக்கு சீக்குவல்டு நைன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் வந்து எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் இன்ட்டு ப்ளஸ் நைன் இன்ட்டு பி ப்ளஸ் சி டூ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Matrix மேட்ரிக்ஸ் நான் A bar B மேட்ரிக்ஸ் எழுதும்போது ஏபார் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிற c ஏபிசியோட கோவிஃபேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட் எழுதி எழுதிடுறேன் அதே போல் செகண்ட் ரவுல இருக்கிறத செகண்ட் ரோவில் எழுதியிருக்கேன் தேர்ட் ரவுல இருக்கிறத தேர்ட் எழுதி எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நான் வந்து என்ன செய்யணுன்னா இந்த ப்ளேஸும் இந்த பிளேஸும் ஜீரோவாக மாற்றணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நை இது ரெண்டுமே வந்து நைனோட மல்டிபிள்ஸா இருக்குது மல்டிபிள்ஸாக இருக்கிறது நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டு இப்போ நம்ம என்ன செய்ய செய்யப்போறோம்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே தேர்ட்டி சிக்ஸ் இருக்கிறதுனால நைனை இதால் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வருன்றதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோரால் மல்ட்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன் ஃபோர் இன்ட்டு நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து ஃபோர் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படின்னா பார்த்திங்கன்னா 64 ஃபோர் இன்ட்டு ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் ரிமைண்டர் ஒன் ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அதை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்தது செகண்ட் ரோவை அப்படியே எழுதியிருக்கேன் சப் எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணும்போது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஜீரோ டுவெல் மைனஸ் சிக்ஸ் வந்து சிக்ஸு ஃபோர் மைனஸ் ஒன் வந்து த்ரீ டூ சிக்ஸில் த்ரீ பயிர்ச்சுனா த்ரீ ஃபைவ்ல த்ரீ பயிர்ஸுனா டூ டூவில் ஒன் பயிர்ச்சுனா ஒன் டுவெண்ட்டி த்ரீன்னு இங்கே வந்துடுச்சு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே செகண்ட் ரோவில் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோ இங்கே அப்படியே எழுதிட்டு செகண்ட் ரோவில் இதை எழுதியிருக்கேன் எங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நைன் வந்து எதை மல்டிப்ளை பண்ணால் எயிட்டி ஒன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எயிட்டி ஒன் வரும் அதனால் இந்த ஃபஸ்ட் ரோவை நான் நைனால் மல்டிப்ளை பண்ணும்போது நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் ஒன் இன்ட்டு நைன் நைன் அதே போல் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு நைன் நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ரிமைண்டர் த்ரீ நைன் நைன் சிக்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இப்போ அந்த ஃபைவ் செவன்டி சிக்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கடுத்தது தேர்ட் ரோ வந்து அப்படியே தான் எடுத்து எழுதியிருக்கேன் எயிட்டி ஒன் நைன் ஒன் டூ நாட் எயிட் எயிட்டி ஒனில் எயிட்டி ஒன் போயிடுச்சுனா ஜீரோ டுவெண்ட்டி செவனில் நைன் போயிடுச்சுனா எயிட்டீன் நைனில் ஒன் போயிடுச்சுன்னா எயிட்டு சிக்ஸில் எயிட் போகாது இங்கே கடவுள் அதாவது வர பண்ணிப்போம் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் வந்து எயிட்டு இங்கே வந்து சிக்ஸ் இருக்கும் சிக்ஸ் மைனஸ் ஜீரோ சிக்ஸு த்ரீ சாரி ஃபைவ் மைனஸ் டூ வந்து த்ரீ அப்படின்னு கிடச்சிரும் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இதை தான் எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே எழுதியிருக்கேன் நான் என்ன செஞ்சிடும் அதற்குரிய விவரத்தை அங்கே கீழே கொடுத்துருக்கேன் ஆர் டூ கிவ்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஆர் த்ரீ கிவ்ஸ் நைன் டைம்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்களேன் இது வந் இந்த இது வந்து நம்ம ஜீரோவாக மாற்றணும் இதை ஜீரோவாக மாற்றுறதுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே சிக்ஸ் இருக்குது இப்போ இதுங்க இது எயிட்டீன் அப்படின்றதுனால இதை சிக்ஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எயிட்டீன் வந்துடும் அதனால் நான் செகண்ட் ரோவை என்ன பண்ணியிருக்கேன்னா த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ த்ரீ சார் நைன் டுவெல் த்ரீ சார் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே வந்து நான் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ரோவை வந்து எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன் ஜீரோ எயிட்டீன் எயிட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இதை சப்ரேட் பண்ணும்போது ஜீரோ மைனஸ் ஜீரோ எயிட்டீன் மைனஸ் எயிட் வந்து ஜீரோ நைன் மைனஸ் எயிட் வந்து ஒன்று நைனில் எயிட் போயிடுச்சுன்னா ஒன்று மற்றது இங்கே எல்லாமே ஜீரோ வந்துடும் இப்போ லா தேர்ட் ரோவிலனா அப்படி எழுதியிருக்கேன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ இந்த சிஸ்டம் நமக்கு எதில் இருக்குன்னா ரோ எக்லன் ஃபார்மில் இருக்காது எக்லன் ஃபார்ம் கூட எழு எக்லன் ஃபார்ம்னு எழுதிக்கலாம் இப்போ லாஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ஏவோட பிளேஸு சார் ஏவோட பிளேஸு ஜீரோ பிவோட பிளேஸும் ஜீரோ சி மட்டும்தான் ஒன்றா இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஒன்று தான் அதனால் சி ஈக்குவல் டு ஒன்றுன்னு டைரக்டாகவே நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கில் சென்ட் மிடில் ஈக்குவேஷனுக்கு போகிறோம் மிடில் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஜீரோ அப்போ இது வந்து சிக்ஸ் அதனால் சிக்ஸ் பி ப்ளஸ் த்ரீ சிஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி த்ரீன்னு கிடச்சிரும் அதுக்கப்புறம் சியோட வேல்யூ ஒன்றுன்றதுனால

சிக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து சிக்ஸ்டி ஒன் இது அந்த பக்கம் பார்க்கும்போது மைனஸில் போயிடும் அப்போ நைன் ஏ இஸ் ஈக்குவல் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர் ஃபோர் நைன் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு த்ரீனா ஏஸ் ஈக்குவல் டு த்ரீ பை நைன் அப்படின்னு வந்துடும் இங்கே ஒன் த்ரீ இருக்கும் இங்கே த்ரீ த்ரீ சார் இருக்கும் அதனால் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ A, ஏபிசியோட வேல்யூஸை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கண்டுபிடிச்சதை தனியாக எழுதியிருக்கேன் ஏசிக்கு ஒன் பை த்ரீ பி சீக்குவல் டுவெண்ட்டி சி சீக்குவல் டு ஒன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிசுக்கு வட்டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக இருக்கும்போது அதனுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும் அதை ராக்கெட்டோட speed என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஏவோட வேல்யூ வந்து ஒன் பை த்ரீ பியோட வேல்யூ டுவெண்ட்டி சிஇஸ் இக்குவல் டு ஒன்றுன்னு இருக்குது அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனில் வந்து வி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி பிளஸ் சி அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஷிட் பண்ணோம்னா அந்த ஈக்வேஷன் வந்து பாருங்கள் ஒன் பை த்ரீ இன்ட்டு டி ஸ்கொயர் பிளஸ் டுவெண்ட்டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன்னு அப்படின்னு கிடச்சிருது இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம சப்ஷிட் பண்ணுறோம் ஃபார் வி ஆஃப் ஃபிஃப்டின்ஸ் இக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டின் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்னு இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன் பை த்ரீ ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின்னு போட்டுவிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் கேன்சல் பண்ணுறதை விட இது ரொம்ப நம்ம ஈஸி நமக்கு இதில் வந்து ஒன் த்ரீ இருக்குது இங்கே ஃபைவ் த்ரீ சார் இருக்குது ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டலி நம்ம அதை ஆட் பண்ணோம்னா த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அப்போ டிசிக்குவல் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக இருக்கும்போது ராக்கெட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஸ்பீடாக இருக்குது அதாவது இது மைல்ஸ் ஃபர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மைல்ஸ் ஃபர் செகண்ட் ராக்கெட்டோட ஸ்பீடை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வி ஆஃப் டி சாரி வி ஆஃப் ஃபிஃப்டீன் ஈக்வல் டு த்ரீ செவன்டி சிக்ஸ் மைல்ஸ் ஃபர் செகண்ட் அப்படின்னு நான் எழுதிடுறேன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ